நான் ரூபாவை கல்யாணம் பண்ணிட்டாலும் உன் நினைப்பு என் மனசு விட்டு போகல. அந்த ரூபாவோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவளோட மனசார வாழ ஆரம்பிச்சேன். சரியான நேரம் பார்த்து உங்க ரெண்டு பேர்கிட்ட உண்மையை சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என் நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ என் மேலே இந்த மாதிரி பழைய சுமத்திருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த அளவு கொடுத்துருக்கேன்னு சொன்னா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் தேவி வேற இல்லை, ரூபா வேற இல்லை, உங்க ரெண்டு பேரையும் நான் மனசார விரும்புறேன். நீங்க வேணா ரெண்டு பேரையும் மனசால ஏத்துக்கலாம், ஆனா என்னால முடியாது. ஒரு பொண்ணு உலகத்துல எதை வேணாலும் பங்கு போட்டுக்குவா, ஆனா தம் புருஷனை மட்டும் பங்கு போட்டுக்க விரும்ப மாட்டா. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, உங்களுக்கு தேவி வேணுமா நான் வேணுமா. உங்க வாழ்க்கையில வந்து உங்க மனசுல முதல்ல இடம் பிடிச்சவன் நான், அதுக்கப்புறம் தான் ரூபா. தேவி வேணா உங்க வாழ்க்கையில முதல்ல இடம் பிடிச்சிருக்கலாம், ஆனா முறைப்படி கல்யாணம் பண்ணி உங்க மனைவி ஆனது நான், எனக்கு அப்புறம் தான் தேவி. முறைப்படி வேணா கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப மனச பரிமாறினாங்களோ அப்பவே அவ கல்யாணம் பண்ணிட்ட மாதிரிதான். நீங்க எப்ப உங்க மனசை கிட்ட பறி கொடுத்தேளோ அப்பவே நீங்க எனக்கு புருஷன் ஆயிட்டே, நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டேன். கேள்விப்பட்டேன், வாழ்க்கை இந்த மேடையில தான் ஆரம்பிச்சது, இதே மேடையில உன் வாழ்க்கையை நான் முடிக்க போறேன். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சும்மா சொல்ல கூடாது வீரா, வீரா தான். தேங்க் யூ, விஷ் ஆல் தி பெஸ்ட்.
வாங்க ஆத்துக்கு போலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ரெண்டு பேரோட வீடுமே என் பிள்ளைக்கு வேண்டாம். போதும், அவ அவஸ்தப்பட்டதெல்லாம் போதும். அவ ரத்தத்தை சிந்தி உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்கிறா. அந்த ரத்தத்தை துடைக்கிறது கூட உங்க ரெண்டு பேருக்குள்ளார போட்டி பொறாம. இப்படி இருந்தா அவ எப்படி உங்களோட நிம்மதியா வாழ முடியும்? இத பாருங்க, என் புள்ள உங்க ரெண்டு பேரையும் மனசார ஏத்துக்கிட்டான். அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா அவனை மனசார ஏத்துக்கிட்டாதான் நீங்க அவனோட வாழ முடியும். என்ன சொல்றீங்க? முத்து, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம். இந்த பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம ஊர்ல இருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி திரும்பி போயிடுவோம். பாப்பா போலாம். என்னங்க இது?